2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சரியாக 7 மணிக்கு தொடங்கியது. அதற்கு முன்பாகவே பலர் அங்கு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்கு செலுத்துவதற்காக காத்திருந்து அவர்கள் முதலாவது ஆளாக வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் முக்கியமானவர்களுடைய வாக்கு செலுத்துதல் என்று பார்க்கும் பொழுது எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வாக்கு செலுத்தியிருக்கிறார். தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார், அதனை பார்க்கலாம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் புதிய தலைமுறை வாக்காளர்களும் இளைஞர்களும் பெண்களும் வாக்காளர் மக்களும் தவறாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பொறுத்தவரை சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிய பிறகு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மக்கள் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை தவறாமல் ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதேபோன்று ப சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தன்னுடைய வாக்கை செலுத்தினார். அவரும் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்ற அந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தருமபுரி மக்களவை தொகுதியினுடைய பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த தேர்தல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார்.